ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே. இந்த கார்த்திகை மாத பலன்களில் துலா ராசி நேர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்ய போகிறீங்க, எப்படி இருக்குங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிநாதன் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீச்சகதியில் இருந்தார். அவர் வந்து இப்போ ஆட்சி பெற்று சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். இருந்தாலும் அவர் எட்டுக்கூடிய அட்டமாதிபதியாக இருக்கிறார். ராசிநாதனே எட்டுக்குடையவராக இருப்பதில் எந்த தவறுகளும் இல்லை என்றாலும் கூட சில நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான போராட்ட மனசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அல்லது ஜாலியாக இருக்க வேண்டியது, இப்படி ரெண்டையும் பிரித்து பார்த்தா கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் யாரையும் பகச்சிக்காதீங்க. தயவுசெய்து இன்னார் தானே இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்று ஒருவரை மட்டமாக மட்டம் தட்டி பார்த்து அவரை எடை போடுவது என்பதை இந்த காலகட்டத்தில் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பகை என்பது நீங்காத பகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சேர்ந்துடும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பற்றாக்குறைக்கு மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்துல உட்கார்ந்ததுனால கௌரவம், சுகம், புகழ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆக நீங்கள் செய்கின்ற தொழிலில் கூட நிறைய போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரென்று தெரியாதவங்கள்லாம் வில்லங்கத்துக்கு வந்து உங்ககிட்ட முட்டி மோதுகிற மாதிரியான காட்சிகள் தெரியும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சு செயல்படணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதுபோல் ஐந்து கூடையவன் நான்காம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு சனிக்கிரகம் வலுத்திருக்கிறார். தாய் வழி, தந்தை வழி, பெற்றோர்கள், உற்றார்கள், உறவுகள், குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், சுப செய்திகள், இப்படிப்பட்ட அனைத்திலுமே நல்ல காரியங்கள் நடக்கும். அது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வாழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். நீண்ட தூரங்களுக்கு பயணம் பண்ணுறது, புதிய மக்களை சந்திப்பது, நீண்ட தூரங்களில் தொழில் துவங்குவது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தகவலாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அரசாங்கம், அரசியல், அரசாங்க சம்பந்தப்பட்ட பெரிய துறை சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு எதிரும்புதிரமான மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறப்பாகவே வருங்காலத்தில் அது உங்களுக்கு செட்டில் ஆகும். அதுபோல் சினிமா நட்சத்திரங்கள், அரசியலில் இருந்துமே எலெக்ஷன் வரப்போகிற காலமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் கிடைப்பதற்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கும் உண்டான சாத்தியக்கூறுகள் இந்த கார்த்திகை மாதத்து செய்திகளில் உங்களுக்கு நல்லபடியாகவே வந்தமையும். அதுபோல் புது தொழில்கள் துவங்கி புதிய தொழிலில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொந்த முதலீடுகள் அல்லது கடன் வாங்கி போடுறது, இப்படிப்பட்டதில் கூட நீங்கள் தைரியமாக வீரியமாக அதில் இறங்கி வேலை பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட போகிறதுங்கிறது ஒரு பக்கம் நிச்சயமாக இருக்குது, அதில் போட்டி பொறாமைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்குது. காரணம், உங்களுக்கு அட்டமாதிபதியே ராசியில் வந்து உட்கார்ந்து ஒரு 10-15 நாட்களுக்கு உங்களை போட்டு குழப்பி அடித்து உங்களோட வேகத்தை தூண்டி விட்டுட்டு போயிடுவார். அதனால் உங்களுக்கு வேகமாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வெற்றிகளும், அந்த வேலைக்கு தகுந்த வெற்றிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.